வீடியோவில் நீட் டிஆர்பி கம்பல்சரி கொஸ்டின் இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டினாக கால்குலேஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஸ்டினை பாருங்கள், கால்குலேட் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் 52 கிராம் ஆஃப் ஹீலியம். 52 கிராம் ஹீலியத்தில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையை கணக்கிடுக. ஃபஸ்ட் நமக்கு இந்த அணுக்களின் எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே நமக்கு என்ன ஞாபகம் வரணும்னா, அவகாட்ரா எண் ஞாபகம் வரணும். அவகாட்ரோ எண் வந்து ஞாபகம் வரணும், அவகாட்ரா நம்பர் வந்து ஞாபகம் வரணும். ஏன்னாக்க இந்த அவகாட்ரா நம்பர் தான் அணுக்களோட எண்ணிக்கையை தொடர்புபடுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ரிலேஷன். ஸோ 1 மோல் அப்படிங்கிறது, 1 மோல் இட் இஸ் ஈக்குவல் டு 6.023 × 10³ ஆட்டம்ஸ். இதுதான் வந்து அவகாட்ரா. இது தமிழில் பார்த்தீங்கன்னாக்கா 1 மோல் அப்படிங்கிறது 6.023 × 10³ அணுக்கள். ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க, மோலில் இங்கே கொடுக்கல, 52 கிராம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, இந்த 52 கிராமை வந்து என்னவா கன்வெர்ட் பண்ணணும், எத்தனை மோல்னு கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு எத்தனை மோல்னு கன்வெர்ட் பண்ணிட்டுக்கப்புறம் 1 மோலுக்கு வந்து இவ்வளோனா இத்தனை மோலுக்கு எத்தனை ஆட்டம்ஸ், இதுதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கிராம் டு மோல் கன்வெர்ஷனை பார்ப்போம். இப்போ கிராம் டு மோல் போகணும் அப்படின்னாக்க உங்களுக்கு தெரியும், 1 மோலார் நிறை 1 மோலார் நிறை எதோட, ஹீலியத்தோட 1 மோலார் நிறை அப்படிங்கிறது 4 கிராம். 1 மோலார் மாஸ் ஆஃப் ஹீலியம் இட் இஸ் ஈக்குவல் டு 4 கிராம். இது எப்படி சொல்கிறேன், உங்களுக்கு தெரியுது ஹீலியம் ஆட்டம் மட்டும்தான் இருக்குது, ஹீலியம் வந்து 2 ஹீலியம் 4. ஸோ 4 தான் அதோடய மோலார் மாஸ். இப்போ என்ன அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ 52 கிராமில் 52 கிராம் ஹீலியத்தில் உள்ள மோல்களின் எண்ணிக்கை அதாவது நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன் 52 கிராம் ஆஃப் ஹீலியம் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் வந்து எவ்வளவு, 52 கிராம் இருக்குது. 1 மோலுக்கு 4னா ஸோ மொத்தம் 13 மோல்ஸ் இருக்கும். அதாவது 52 கிராம் மொத்தம் கொடுத்துருக்காங்க, 1 மோலுங்கிறது 4 கிராம்னா மொத்தம் 13 மோல் இருக்கணும், 13 மோல் இருக்கணும். சரிங்களா, சரி ரைட். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க, இப்போ மோல்ஸை கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம 1 மோல் இட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு, 6.02 நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கொடுத்துட்டோம். அப்போ 13 மோல்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் ஈக்குவல் டு 13 × 6.023 × 10³ ஆட்டம்ஸ். அத்தனை அணுக்கள் இருக்கும் 13 மோலில். அப்போ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்க 78.399 × 10³. நீ பார்த்தோன்னு சொன்னால் 13 × 6 = 78. இதை வேறு எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னாக்க, 7.8399 × 10³. நீங்கள் இந்த ஒரு பாயிண்ட் முன்னாடி வந்துச்சு அப்படின்னாக்க 24 ஆயிரும். ஸோ இதுதான் ஆன்சர், நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ 13 மோல்ஸ்னால் நீங்கள் இதில் என்ன எடுக்கணும், என்ன நீங்கள் பார்க்கணும், 1 மோல் இட் இஸ் ஈக்குவல் டு 6.023. அப்போ 13 மோல் எவ்வளோ இருக்கும், 13 × 6 இந்த அவகாட்ரா நம்பர் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து 52 கிராம் ஆஃப் ஹீலியத்தில் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.